ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சமையல் டிப்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல, சும்மா ஒரு ஃபன்னியாக ஒரு வ்ளாக். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வெளியில் எங்கேயாவது போனால் வ்ளாக் மாதிரி எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான், ஹஸ்பண்ட், தம்பி மூணு பேரும் வந்து எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அதோட வ்ளாக் வந்து இன்றைக்கி உங்களுக்காக. இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எதுவும் இருக்காது, பட் உங்களுக்கு ஜாலியாக ஒரு வ்ளாக் பார்க்க பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த எக்ஸிபிஷன் எப்படின்னா, ஒரு அனிமல்ஸ் மாதிரி, அனிமல்ஸ் இருக்க மாதிரி ஜூ அந்த மாதிரி செட்டப்பில் இருந்துச்சு. நிறைய அனிமல்ஸ் அதான் செட் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. தம்பி வந்து எங்களோட ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து என்ஜாய் பண்ணான். பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரில் பார்க்குறப்ப ஏதோ ரியலாக இருக்க மாதிரியே இருந்தனால கொஞ்சம் கிட்ட போகிறதுக்கு பயந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனோட லாஸ்ட் டேட்டு, அதனால ரொம்ப அதிகமாக கூட்டம்லாம் இல்லை. ஓரளவுக்கு போனோடனே இந்த மாதிரி ஒரு 10 ரூபி கடன் நினைக்கிறேன், இது அதுதான் அதோடய வ்ளாகிங் தான் அது. அப்படியே ஃபுல்லாக நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதிலலாம் நம்ம எல்லா ஊர்லேயும் பார்க்குற மாதிரி தான், எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். ஸ்பெஷல் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறையா, அப்புறம் அப்படியே ரேட்டு 10, 20, 30, 70 அந்த மாதிரி ரேட் வரையாக பிரித்து வச்சுருந்தாங்க. இதிலே சில யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறையா, அதாவது நமக்கு டக்குன்னு பார்க்கணும், ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்போம், அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் சிலது நீங்கள் வாங்குறப்ப நல்லா பார்த்து வாங்க. நிறைய டேமேஜ் பீஸ் தான் இருந்துச்சு. இப்போ ஏதாவது ஒரு பாக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்தோன்னா நமக்கு அன்றைக்கே தெரியாத ஒரு டேமேஜ் அதில் இருக்குது. அப்புறம் இதில் தம்பி தான் நிறைய திங்ஸ் வாங்கினாங்க, ஷார்ப்னர், அவங்க ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க. இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பட் இதோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், 420 ஏதோ போட்டிருந்துச்சு. இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது, 4, 5, 6 இருக்குது. இதே மாதிரி டேபிளில் 3 பாக்ஸ் உள்ளது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோ அதே பாக்ஸ் கூட இங்கே இருக்குது. அது வந்து நான் 200 வாங்கினேன், ஆனால் இங்கே 180 தான் இருக்குது. பட் எப்படி குவாலிட்டிங்கிறது தொட்டு பார்க்கல, பார்த்தேன் சும்மா ப்ரைஸ் மட்டும் பார்த்தேன். அதுக்கப்புறம் டஸ்ட்பின், இந்த மாதிரி பக்கெட் ஐட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த ஒரே கடையில் நிறைய கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினாங்க, என்ன ரீசன்னு தெரில. இது மாதிரி பார்க்குறப்பே வாங்கிப்போம் அப்படின்னு நினச்சி வாங்குறதா என்னன்னு தெரில. பட் வெளியில் இருக்கிறதோட கொஞ்சம் ரேட் வந்து கூட தான் இருக்குது இந்த எக்ஸிபிஷனில். நான் நிறைய எக்ஸிபிஷன்லேயும் பார்த்துருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கப்போ பார்ப்பேன். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ரொம்ப குவாலிட்டியே இல்லாத திங்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். சில பொருள் பார்த்தா அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில், நிறைய பேர் சில்வர் வாட்டர் பாட்டில் வந்து இங்கே வந்து வாங்கினாங்க. பட் சில்வர் வாட்டர் பாட்டில் வாங்குறாங்க, பாத்திர கடையில் வாங்க பெஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயே எங்கேயோ ஒரு பெரிய கடையில் வாங்குறதுக்கு பதிலாக பாத்திர கடையில் வாங்கினீங்கன்னா நல்ல ரேட் உங்களுக்கு நல்லாவும் கிடைக்கும், அதே சமயம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அப்புறம் பிளேட்ஸு, கப் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் இந்த பக்கெட்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க, எடுத்து மட்டும் காமிச்சாங்க, இங்கிட்டலாம் போகாத. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் விளையாடுற ரைட்ஸ், அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே போகல. தம்பி தான் ஒரு ரைட் போனால், இந்த ரைட் தான் போனால், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ரைட்லலாம் வர்றப்ப என்ன பண்ணணும், சின்ன பசங்கள்லாம் எதுவுமே சாப்பிடாததுக்கு முன்னாடி ரைடில் கூட்டிகிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் சாப்பிட வைங்க. ஏன்னா இதில் விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா, வாமிட் பண்ணிட்டான். அப்போ தான் நான் யோசிச்சேன், ஓ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு விளையாண்டுருப்பான் போல், அதனால் அப்படியே வாமிட் பண்ணி பாவம் இது க்ளீன் பண்ணுறது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி சில கஷ்டங்களை குறைக்கணும்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க. அவங்க அப்பா வந்து அவனை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கேப்சர் பண்ணியாச்சு. அப்புறம் ரிட்டர்ன் வந்தாச்சு, அவ்வளோதான். நாங்கள் என்ன சாப்பிட்டோம், பானிபூரி சாப்பிட்டோம், ஆஸ் யூஷுவல் மிளகா பஜ்ஜி, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு தம்பி எல்லாம் அது வேணும் இது வேணும்னு கேட்டு நிறைய ஐட்டம் கேட்டுகிட்டு இருந்தால், இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கடையை கேட்டோம்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு ஒரு ஜாலியாக ரிலாக்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்பெஷல் மொமெண்ட்டை எங்கூட ஷேர் பண்ணிக்கோன்னா மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.